நம்ம ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஹாரர் படத்துக்குன்னு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துட்டுருக்கு. நிறைய ஹாரர் படம் நிறைய சீக்குவலாக எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் வந்த ஒரு படம் தான் பிசாசு. இது 2014 மிஷ்கினோட டைரக்ஷனில் வந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்த பாட்டாக பிசாசு 2 வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் ஆண்ட்ரியா தான் மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஒரு கேமியோ ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தை பற்றி வந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவரோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் வெல் ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த படத்துக்கு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த படத்துக்கான டப்பிங் ப்ராசஸ் எல்லாமே அவர் முடிச்சிட்டதாகவும், இந்த படத்தில் மினிமம் 15 மினிட்ஸுக்கு அவரோட செகண்ட்ஸ் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப சீக்கிரமே நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸும் ஆக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே மிஸ் பண்ணாம உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினிகிளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.